கிரைஸ்த லோர்ட் ஹாலலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 மார்ச் மாதம் 22 புதன் அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ராத்திரியில் எங்களுக்கு தந்த நல்ல தூக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மை எழுப்பதற்காக நாம் தேவனை துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலைவிலும் கர்த்தர் நம்மை ஒருமனமாய் நம் தேவனை துதிக்கும்படி கர்த்தர் நமக்கு நல்ல பாக்கியத்துக்கு தந்ததற்காக நம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சோத்திராண்டவரே, ஹாலலூயா, சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே. இன்று காலைவிலும் கர்த்தர் நம்மை ஜெயத்தோடு நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேவோ என்றென்றைக்கும் உள்ளது. நாம் கர்த்தரை துதிப்போமா? சோத்திராண்டவரே, நன்றியோடு சோத்திரப்பா. இன்று காலைவேளில் எங்களை கரம்பிடுத்து எங்களை நடத்த போறோமட கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறோமட கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்கிறார். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். 119 சங்கீதம் அதோட 58 வசனத்தை நாம் வாசிப்போம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தேவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். ஸ்தோத்திரம். அதோடைய 68 வசனம் ஸ்தோத்திரம். தேவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களே எனக்கு போதியும். ஸ்தோத்திரம். அதோடைய 164 வசனம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உமே துதிக்கிறேன். அதோடைய 175 வசனம். என் ஆத்துமா பிழைத்திருந்து உமையை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. ஸ்தோத்திரம். நம் சேர்ந்து முன்பாக தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி அப்பா. ஆரோக்கியமாக பலத்துடன் எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆராதிக்கிறப்பா, உமைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், வி லவ் யூ ஜீசஸ். கர்த்தாவே, இன்று காலை வேளையில் உம்முடைய சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் மேல் கர்த்தருடைய பெரிய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ரோகிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா ரோக சக்திகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மக்களை விட்டு விலகட்டும். இப்போதே குணமாக குணமாகட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும். செஸ்டுக்குள்ளே அவன் பெயின் அனுபவிக்கிறவர்கள், வலிக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். வெரிகோஸ் வியாதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். வெரிகோஸ் வியாதி மூலமாக வந்திருக்கிற பலவீனங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. மற்ற பலவித தேவைகள் மத்தியத்தில் ஆயிருக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத வழிகள் திறந்து கொடுத்தாட்டப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. கர்த்தர் செய்திருக்கிற விடுதலுக்காக நன்றி. இன்று எழுதுகிற எக்ஸாம் கர்த்தாவை நல்ல மார்க்கோடு பாஸ் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இன்று அட்டன் பண்ணுகிற இன்டர்வியூகள் அவன் நல்லபடி அதை அட்டன் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா.
அற்புதங்களை செஞ்சாட்டே, நன்னாய் பெர்ஃபார்ம் பண்ணும்படி கத்திரக்கு பெய்ய கொடுத்தாட்டப்பா ஸ்தோத்திரம். மற்ற பலவித பிரச்சனைகள் பாருங்கள் இருக்கிறவர்களும் இட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையாக்கும், சமாதானத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். விசா ப்ராசஸிங்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை. மற்ற பல ராஜ்யங்களிலேக்கு கடந்து போவதற்காக விசா ப்ராசஸிங்கில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இன்று அதன் மேல் ஒரு தீர்ப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவன் இயேசுவின் நாமத்தில் விசா ப்ராசஸிங் சக்சஸ் ஆகட்டும். கர்த்தாவே அற்புதங்களை செய்யும், விசா கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உம்முடைய சட்டை நிழலை மறைத்துக் கொள்ளும். இன்று ராத்திரியில் நடக்கிற கர்த்தாவே மீட்டிங்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறாக ஆண்டவரே. சாதாரண கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன். கர்த்தர் உங்களை அபரிமிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக நிரம்பி வழுவதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். இன்று ராத்திரியில் 9:30 நம்முடைய மீட்டிங் ஆரம்பிப்பார். கரெக்டான டைம்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதோட ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஆமீன் பகல் வேளையில் கர்த்தர் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மீட்டிங்கை மற்றவர்களோடு கூட நீங்கள் அவரை தெரிவித்துக் கொள்ளுங்கள், அவரை அழைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். யோவான் 14:16 அதோட 26 நாம் வாசிப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து தான் அவன் சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் நமக்கு செய்கிற அவன் ஆசீர்வாதத்தை குறித்தும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியத்தை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒரு கவுன்சிலர், இன்னொரு கவுன்சிலிங் நமக்கு தேவையில்லை, இன்னொரு கவுன்சிலர் நமக்கு தேவையில்லை. நம்மை ஆமீன் ஆறுதல் செய்வதற்காகவும் நம்மை ஆமீன் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் சொல்லித் தருவதற்காக பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்கு பதிலாக இருக்கிற ஒருவர், பரிசுத்த ஆவி நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒருவர், பரிசுத்தாவி நம்மை சகாயிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு ஒரு அட்வொகேட்டாய் தேவன் தகப்பனாக இருக்கிற கர்த்தரிடத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர், நமக்காக நம்முடைய அவன் தேவைகளுக்காக தேவனிடத்தில் நமக்காக நடுவிலே நிறந்து நமக்காக மன்றாடுகிற ஒருவர் ஸ்தோத்ர பால்யம். ஆமேன். பிதாவினிடத்திலிருந்து இயேசு இந்த பரிசுத்தாவியை நமக்கு அனுப்பி இருக்கிறார் ஸ்தோத்ரம். யோவான் அவன் 14:16 அதோட 16 எழுதியிருக்கிறது, நான் பிதாவே வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும் படிக்கு அவன் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு தந்தருவார். அவன் பரிசுத்த ஆவி நம்மளோடு கூட நித்தியமும் தாமதமாயிருக்கிறதற்காக, நித்தியமும் நம்மோடு கூட வசிப்பதற்காக அவன் அனுப்பி இருக்கிற வந்திருக்கிற ஸ்தோத்திரம். அவன் நாம் ஏற்றவும் அதிகமாக பலப்போது நாம் தூரமாயிருக்கிற அநேகரோடு நம் பேசுவார், போன் பண்ணி நம்ம பேசுவார், சாட் பண்ணுவார். ஆனா நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவிய பலபோது நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அவரோட பேசுவதில்லை, அவரோட ஒரு காரியத்தை நான் கேட்கவதில்லை. அவன் நாம் பலபோது மறந்துட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அவன் நான் என்ன செய்வார், என்னைக்கும் என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருப்பதற்காக அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவே நான் உங்களுக்கு அனுப்புவேன் ஸ்தோத்ர பால்யம். எல்லா காலமும் சதா காலமும் உங்களுடன் கூட இருப்பதற்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். இன்று காலை வேளையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி எப்போது நம்மோடு கூட வாசமாயிருக்கிறார். அதோடு 26 வாசித்தது இப்படிதான் வாசித்தது, ஆமேன் தேற்றவாளன்னு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார்.
நமக்கு நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நமக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பதற்கு பரிசுத்தாவே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பலபோதும் ஹல்லேலூயா ஏதோ ஒரு காரியம் வரும்போது நாம் பலபோதும் நாம் ஆமென் நமக்கு ஒரு நல்ல ஒரு சிநேகிதன் இருக்கும்போது அவரோடு கேட்பார், நான் என்ன பேசணும், நான் என்ன டிசிஷன் எடுக்க வேண்டும், அந்த காரியத்துக்கு நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும், இதொக்கே நாம் அவரோடு கேட்பார். ஆனால் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இல்லையா, பரிசுத்தாவி இடத்தில் நீங்கள் ஆமென் நம்பிக்கை வைத்தால், அவரோட உடன் நம் செபித்து கொண்டால், ஆமென் பரிசுத்த ஆவி நமக்கு இதெல்லாம் நல்லபடி சொல்லி தருவார். சர்வஜ்ஞானியாக இருக்கிறார் ஆமென் பரிசுத்தாவியாக இருக்கிற தேவனிடத்தில் நாம் கேட்பாமல் பலபோதும் மற்ற பல மனிதர்களிடத்தில் போய் அட்வைஸ் கேட்டுட்டே இருக்கிறார். ஆனால் அது தப்பு. நாம் என்ன செய்ய வேண்டும், இன்று காலவெளியில் நீங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், இனி வருகிற எல்லா காரியங்களும் நான் மற்றொரிடத்திலே போய் மற்றொருவரிடத்தில் போய் கேட்காமல் நான் என்ன செய்வார், பரிசுத்தாவியாயிருக்கிறவரிடத்திலே ஆமீன் காரியங்களை கேட்பார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே நான் அட்வைஸ் கேட்பார் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பலபோதும் நாம் ஒரு வாகனம் ஓடிக்கும் போது நாம் என்ன செய்வார், நாம் ஒரு GPRS ஒரு லொக்கேஷன் போட்டுட்டு நாம் கடந்துப்போம், அந்த லொக்கேஷன் நாம் வழியாக சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அது கவனிக்காமல் நம் பக்கத்தில் இருக்கிற ஒருவரிடத்துலே ஆமீன் அவரை கூப்பிட்டு வழி கேட்குற மாதிரி இந்த ஆமீன் லொக்கேஷன் மேப்பை ஃபாலோ பண்ணாமல் அதை இட்டதுக்கு பின்பு நாம் மற்றவர்களிடத்துல போய் வழி கேட்டுட்டு போகிற மாதிரி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஹல்லேலூயா பரிசுத்தாவி நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பல போதும் சிஸ்டர் இல்லை பிரதர் நான் என்ன செய்ய வேண்டும்னு அவங்க இடத்துல கேட்டு படிக்க போகும்போது நீங்கள் எப்படி பழகணும், யாரோடு கூட பேசணும், நீங்கள் வேலை செய்கிற வியக்தியான ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நீங்கள் எப்படி ஆமென் அந்த வேலை செய்ய வேண்டும் ஆமென் ஸ்தோத்திரம் இதெல்லாம் பரிசுத்தாவே நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏது ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்க வேண்டும், ஏது ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது, இது எல்லாவற்றையும் பரிசுத்தாவே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோட ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், உங்கள் ஊழியம் எப்படி நீங்கள் பேசாமல் செய்யணும், நீங்கள் ஏது வசனத்தை நீங்கள் பேச வேண்டும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும், இதெல்லாம் பரிசுத்தாவி உங்களுக்கு சொல்லி தருவார். சுதம் எசையா அமன் 30:21 வாசிக்கும் போது இப்படித்தான் எழுதி, நீங்கள் இடது பாசம் திரும்பும் போதும் நீங்கள் வலது பாசத்தில் திரும்பும் போதும் நீங்கள் இதுவே வழி என்று உங்களுக்கு சொல்லி தருவதற்காக அமன் நீங்கள் அதை கேட்கும்படி உங்கள் காதுகளுக்கு கேட்கும்படி உங்களுக்கு சொல்லுவதற்காக சொல்லி தரும்படி பரிசுத்தே கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார். அவன் பரிசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நேரத்தை ஆமென் எடுத்து ஆமென் அடிக்கடி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தாவிடத்தை நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள், அவரோட நீங்கள் பேசுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென் நீங்கள் ஒரு ஃபோன் கால் வரும்போது கூட நீங்கள் பரிசுத்தாவிடத்தில் செபித்துள்ள ஆண்டவரே இந்த ஃபோன் கால் வர்ற ஆமென் பரிசுத்தாவியானவரை அவரிடத்தில் நான் எப்படி பேசணும், என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவி உங்களுக்கு சொல்லி தருவார். கர்த்தர் உங்களை ஜெயத்தோடு நடத்துவார். எந்த தோல்வியும் எந்த நஷ்டங்களும் எந்த தோஷங்களும் உங்களுக்கு வராதபடியோ அதை தடுத்து பரிசுத்தாவி உங்களை வெற்றியோடு நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிற அவர் உங்களை நடத்துவார். ஆமென் பல ஆபத்தி ஆமென் பல வட்டம் நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் ஒரு நாள் பல வட்டம் நீங்கள் ஆமென் ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியிடத்தில் நீங்கள் ஆமென் கேட்டுக்கொள்ளுங்கள், அவரோட பேசுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். தாவீதோடு தாவீது ஒரு அற்புதமாக்கின பரிசுத்தாவி ஆமென் ஆமென் தானியேல ஒரு அற்புதமாக்க மாட்டின பரிசுத்தாவி உங்களையும் ஒரு அற்புதமாக்கி மாட்டுவார். இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ராத்திரியில் மீட்டிங்கில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்முடைய குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், முப்பர்கள் சொப்னங்களை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், பெருகுவோம், ஒரு மகத்தமாய் பிளஸ் and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.